கருட பகவான் பறந்து இதுதான் ஆச்சிராயான் சைகை பண்ணிட்டார். அப்படி கருட பகவான் சைகை செஞ்ச கூடாது. ஒரு பள்ளியானது கபடியானது கருட பகவான் காட்டியது ஒரு சிவாலயம், இன்னொன்று மீது ஏறி சத்தம் செய்கிறாரு. நான் இந்த கருட பகவான் காட்டிய சிவாலிங்கத்தை எடுப்பதா இல்ல பள்ளி ஏறி சத்தம் செய்த அந்த சிவாலிங்கத்தை எடுப்பதா? இல்ல இரண்டையும் சேர்த்து எடுப்போமா? சாமி சொன்னது சிவாலிங்கன்னு ஒன்னு சொன்னாரா ரெண்டே சொன்னாரா, நாம எதை எடுப்பது? இல்ல நாமளாவது கேட்டிருக்கணும் சாமி ஒன்னா கொண்டோட்டா ரெண்டான்னு. கவுளியானது ஏறி ஒன்ன காட்டுது, கருதா மட்டும் ஒன்னு காட்டுது. இல்ல வேற என்ன அறிகுறி வைத்து இந்த ரெண்டு சிவாலிங்கத்தை நாம எடுப்பது? சாப்பிட்டு முடியும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பாடு ஒண்ணுதான் டீ குடிக்கிறோம், சோறு தின்னு செட்டா கட்டுறது அதனால இந்த கவுளியானது ஏரியலிங்கி எடுப்பதா, கருடன் சைகை செய்தது எடுப்பதா? நான் எது எடுப்பது? காசி விஸ்வநாதா கைலைவாசா காரிசா பிரகாசா அம்பளவானா சக்தி ஜனாதரா சந்திரன் சூடிய பகவானே பொன்னார் மேடையனே பொன்னம்பலமாக திருமணம் எடுத்தவா தில்லையம்பலவானா செஞ்சுடன் பண்ணா சிவபெரும் பொருளே. இந்த ரஞ்சனா எது எடுத்து செல்வது? சாமி ஏண்டா ரெண்டு எடுத்து கோச்சிக்கல, நம்ம யாருக்கு வந்து சொல்றது? சிவ சிவ சம்போ Yeah.
சிவபெருமானு குருநாதா உன்னுடைய அம்சமாக பிறந்தவன். இரண்டு லிங்கத்தை எடுத்து சென்று கிழக்கு தென்கடலுக்கு போற, வந்து வெகு நேரமானபடியால் சாமி காத்திருப்பார். மனோவேகமா மாருதி வேகமா புறப்படுகிறார். இந்த தர்ப்பணம் இடவனை விடுவதற்காக திவாலயங்கம் எடுத்து வர சொல்லி அனுப்பி இருந்தவில்லையா காசி சென்று எடுத்து வர வேண்டும் சொல்லி இன்னும் வரவில்லை. அப்படி வரவில்லாது வரவிடாத காரணத்தினால் நேரம் கடக்கப் போகிறது. அப்படி நேரம் கடந்து விட்டால் நாம் செய்வதெல்லாம் பாவமாகிவிடும் இல்லையா? Thank you.